சென்னையை அடுத்த இருங்காட்டுக் கோட்டையில் அமையவுள்ள மின் ஊர்தி உற்பத்தி ஆலை மூலம் இரண்டு லட்சத்து பதினைந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் ஹூண்டாய் நிறுவனத்துடன் இருபதாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது அப்போது நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மின்சார கார் உற்பத்தியில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்வதாக குறிப்பிட்டார் புதிய ஒப்பந்தம் மூலம் இருங்காட்டு கோட்டையில் அமைய உள்ள மின்சார வாகன உற்பத்தி ஆலை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைக்கான மின் ஊர்தி மையமாக செயல்படும் என்று நம்பிக்கை இருப்பதாக கூறினார் இந்த மூலம் பேருக்கு நேரடியாகவும் இரண்டு லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார் இடையே உள்ள நம்பிக்கை மற்றும் கூட்டு முயற்சியின் காரணமாக இந்த நிறுவனத்தினுடைய மொத்த முதலீடு சுமார் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்துள்ளது இது நமக்கெல்லாம் பெருமை அளிக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது தற்போது ஹொண்டா நிறுவனம் இந்தியாவிலே இரண்டாவது பெரிய கார் உற்பத்தி நிறுவனமாகவும் கார் ஏற்றுமதியில இரண்டாவது இடத்தில் இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது ஆட்டோமொபைல் மற்றும் அதன் பாகங்கள் தயாரிப்பில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடத்தை வைக்கிறது அதன் அடுத்த பரிணாம வளர்ச்சியாக குண்டாய் நிறுவனம் இருங்காட்டுக்கோட்டையில தற்போது தொழிற்சாலையான உள்நாட்டு மற்றும் உலகளாவிய சந்தைக்கான மின் உறுதி மையமாக மேம்படுத்தும் என்பதில் எனக்கு எல்லவும் சந்தேகமில்லை இந்நிறுவனம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நீடித்து நிலைக்கத்தக்க தயாரிப்பின முக்கிய கருப்பொருளாக கொண்டு பதினைந்தாயிரம் நபர்களுக்கு நேரடியாகவும் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கு அதிகமானவருக்கு மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி உள்ளது முன்னதாக அமைச்சரவை மாற்றம் பற்றி பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் நிர்வாக வசதிக்காக அமைச்சர்களின் இலாகாக்கள் மாற்றப்பட்டிருப்பதாக கூறினார் தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள டி ஆர் பிராஜா அதிக தொழில் முதலீடுகளை ஈர்ப்பார் என்று நம்பிக்கை உள்ளதாகவும் அத்துறை வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார்